எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நீங்க சொன்னதுதான் ஓகேவா. எப்ப வந்து இந்த ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து அவங்க எப்ப இறங்குறாங்களோ அந்த டைமை பொறுத்து கரெக்டா கால்குலேட் பண்ணி அந்த டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேவா. எனக்கு வந்து என்ன சொல்றது, மேக்சிமம் அவங்க வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டாங்கன்னா தீபாவளிக்கு வர்றதுக்கு வந்து 70-80% சான்ஸ் இருக்கு. ரிஹான் ப்ரோ, இதை அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா ப்ரோ? தீபாவளி எப்ப, அக்டோபரா நவம்பரா? அக்டோபர் அக்டோபர் அதான். ஸோ வந்து என்னன்னா, அப்படி வரதாக இருந்தால் தீபாவளி இல்லாம அந்த என்ன சொல்றது நவம்பர்ல வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ வந்து அதை பார்த்து நீங்க சென்னையில நடத்தி முடிச்சுட்டு ஜூலை மாசம் வந்து பூனே போறாங்க. பூனேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே 20 நாள் தான் ஷெட்யூல், அதிகபட்சம் 20 நாள். நான் சொல்றது வந்து அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 15 நாள் பிடிக்கிற மாதிரி பிளான். அஜித் சார் சென்னையில கலந்துக்கிறாரா புனல கலந்துக்கான சரியா தெரியல, ஆனா ரெண்டோ ஒரு இதுல வந்து ஒரு 5 நாளோ 6 நாளோ ஷூட்டே போவாரு. முடிஞ்சு படமே, படம் வந்து தீபாவளி அதாவது அக்டோபர் 20-22 தீபாவளி கரெக்டா, 20 தீபாவளி நினைக்கிறேன், திங்கக்கிழமை வருது நினைக்கிறேன் தீபாவளி கரெக்டா, திங்கக்கிழமை படமே ரிலீஸ். தீபாவளி அன்னைக்குதான் படம் ரிலீஸ், சும்மா ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் பின்னாடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. தீபாவளி அன்னைக்குதான் படம் ரிலீஸ், வியாழக்கிழமையோ இந்த இந்த வியாழக்கிழமை சென்டிமெண்ட். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, முழுக்க முழுக்க வந்து இது அச்சுவினத்துடைய படம். அச்சுவினத்து வந்து என்ன மாதிரியான ஒரு இது பண்றாரோ அதுதான் வந்து இந்த படத்துல வந்து நடக்க போகுது ப்ரோ. படத்துல சாங்ஸ் எல்லாம் கிடையாது தானே? சாங்ஸே கிடையாது, தீம் சாங் ரெண்டு இருக்கு. தீம் சாங் அது வந்து தீம்ல தீம விட்டுருங்க, தீம் மாண்டே இதுல ஓடும். இப்ப என்னன்னா படத்துல சாங்ஸ் கிடையாது, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, எடிட்டிங், அப்புறம் பேட்ச் ஒர்க்ஸ், இது எல்லாம் இந்த ஆகஸ்ட் இல்ல செப்டம்பருக்குள்ளார முடிக்க வாய்ப்பு இருக்கா, அதை மட்டும் சொல்லுங்க. 100% வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ முடிக்க முடியாது ப்ரோ? இன்னும் ஒரு 20% ஷூட் இருக்கு, முடிச்சிட்டு எடிட்டிங் வர்க். அவசர அவசரமா முடிக்க கூடாது ப்ரோ. அவசரம் இதுல வந்து அவசரமே இருக்காது ப்ரோ. இல்ல இல்ல இருங்க, வலிமை படத்துக்கு பண்ணன ஒரு இல்ல ப்ரோ நான் என்ன சொல்றேன், வலிமை படத்துக்கு பண்ணன ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் 3 வந்து ஃபர்ஸ்ட் லுக், படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வருது, டைட்டில் அதாவது டைட்டிலோட ஃபர்ஸ்ட் லுக் வருது. அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்லயே வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க, படத்தோட ரிலீஸ் டேட்டோட படம் அந்த போஸ்டர் வந்துடும். படத்துக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அவங்க வந்து என்ன சொல்றது 3-5 months வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்குவேன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஓகேவா. போயிட்டு இருக்கு ப்ரோ, எடிட்டிங்கும் போயிட்டு இருக்கு, விஎஃப்எக்ஸும் போயிட்டு இருக்கு. ஆ ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கணக்கு போட்டுக்குங்க ஓகேவா, கணக்கு போட்டுக்குங்க. இப்போ ஏற்கனவே 1.5 மாசம் ஆயிடுச்சு ஓகேவா. ஆல்ரெடி வந்து என்னன்னா சீன் எடுக்க அதாவது இப்போ ஹைதராபாத் சீன் செட்டு முடிஞ்சிருக்குல்ல, அங்க எடுத்த சீன் அப்படிலாம் ஆல்ரெடி வந்து எடிட்டிங் பண்ணி வந்து எனக்கு என்னவோ தீபாவளிக்கு வர்றது டவுட்னு தான் தோணுது. பாப்போம், ரிகான் ப்ரோ சொல்றத நம்புவோம். இல்ல நானும் அதுதான் முன்னாடியே சொன்னேன், அத வந்து என்ன சொல்றது சான்சஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் வந்து ஸ்டன்ஸுக்கு தான் விஎஃப்எக்ஸ் அதிகமா தேவைப்படும். ஸ்டன்ஸ் கம்மி, ஃபுல்லா டயலாக் ஓரியண்டட் படம். இது வந்து ஸ்டண்டு உங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது இந்த கிராபிக்ஸ் அதிகம் அந்த மாதிரிலாம் இருந்தா ஓகே ப்ரோ. இந்த படத்துல வந்து ஃபைட் சீன்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஏங்க இல்ல இல்ல நீங்க வந்து வெறும் VFX அது இதுன்னு சொல்றீங்க. ஒரு DI ஒர்க்குக்கு வந்து நார்மலா எத்தனை நாள் எடுக்குன்னு தெரியுமா ப்ரோ? இது என்னமோ ஒரு ஆஷிஷுவலா ஒரு மலையாள படம் மாதிரி. ஒரே விஷயம் என்ன, போனி கபூர் வந்து அவர் வந்து ஒரு விஷயம் வந்து நீட்டா சொல்லிட்டு போயிட்டாப்ல, எனக்கு இந்த வருஷத்துல வந்து நாலு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு போயிட்டாப்ல. அந்த நாலு படத்துல வந்து லாஸ்டா ஒரு படம் வந்து சொல்ல மாட்டாப்ல. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுங்க ஓகேவா? இந்த படம் கன்ஃபார்மா இந்த ப்ரோ இந்த வருஷத்துலதான் ரிலீஸ் ஆகும்னாரு. தீபாவளிக்கு ரிலீஸ்னு சொல்லலாம் அவரு. நமக்கு நவம்பர் வரலாம், இல்ல டிசம்பர்ல நியூ இயர், இல்ல கிறிஸ்மஸ் அப்ப வரலாம் வாய்ப்புகள் அப்படி இருக்கோதுல. டேட் கன்ஃபார்மா அன்சர்டனிட்டி ப்ரோ, டேட் கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன். இல்ல 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 எல்லா இல்ல இல்ல கண்டிப்பா படம் 100% தீபாவளி தான் படம். தீபாவளி விட்டு போகாது ப்ரோ. நீ நம்புவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, தீபாவளி தீபாவளின்னு நம்ம தான் ஓவர் ஹைப் கொடுக்குறோம். ஏன்னா ப்ரொடியூசர் சைடும் சொல்லலை, யாருமே சொல்லலை. இப்போ தீபாவளிக்கு வராமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களா, நம்ம ஆப்போசிட் பார்ட்டி என்ன கதருவாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க ப்ரோ. ஷூட்டிங் முடிஞ்சாதானே ப்ரோ கரெக்டா தீபாவளின்னு அனௌன்ஸ் பண்ண முடியும். சர்தார்லாம் முடிஞ்சிட்டு ப்ரோ. இல்ல அதான் ஷூட்டிங்கே முடியல. நம்ம ஏன் ஷூட்டிங்கே முடியாம தீபாவளின்னு நம்மளா ஏன் என்கேஸ் பண்ணணும்ன்றதுதான் என் கேள்வி. ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லல. கெஸ்ஸே கிடையாது இது, கெஸ்ல என்ன சொல்றீங்க, இது கெஸ்ஸே கிடையாது கன்ஃபார்ம். இதத்தாங்க நான் அன்னைக்கு சொன்னேன் ஓகேவா, ரிஹான் ப்ரோக்கே சொன்னேன். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அந்த டேட் டைம்ல தான் நீங்க சொல்ற மாதிரியே ஆகஸ்ட்ல உங்களுக்கு தெரிய வந்தோம் பேசவே மாட்டாரு. அது வரைக்கும் அச்சி வினோத் சார் படம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. படம் எப்ப வரும்னா வீட்டுல விசேஷங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம்தான் AK61 பத்தி டாபிக்கே வரும். நம்ம அத பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. பேசணும்னா பாரு தீபாவளிக்கு பயந்துட்டு இவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்ற பேச்சு வந்து நமக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்கோம். அதனால இத பத்தி நம்ம பேச வேணாம். நம்ம வரும்போது வருவோம், வந்தா ஆனா யாருமே வரமாட்டாங்கன்றது யாருக்கும் தெரியும். இது டூ எர்லி டு டாக்ன்றதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. ஆமா நம்ம ப்ரோ, நான் ஒண்ணும் உங்களை நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல. நம்மளோட கான்பிடென்ட் வேற லெவலு, அது ஓகே. உங்க கான்பிடென்ட் எல்லாம் எனக்கு ஓகே, வந்தா நல்லா இருக்கும். ஆனா வருமானன்றத நம்ம இப்ப பேச வேணான்றதான் சொல்றேன். செல்வராஜ் ப்ரோ சொல்லுங்க. செல்வராஜ் ப்ரோ, குட்டி செல்வராஜ் ப்ரோக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு படம் வர்றதுக்கு வந்து 99% வாய்ப்பு இருக்கு ப்ரோ, இது என்னோட கருத்து தான். பட் வந்து ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட கருத்தை சொல்லி கொடுத்தேன். போனி கபூர் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்ததுல கூட சொல்லிருக்காரு. சிடி ஒர்க் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது. படம் வந்து ஜூலை செகண்ட் வீக்குள்ள படம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், ஜூலை செகண்ட் வீக்குள்ள படம் முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், மேக்சிமம் வந்து உங்களுக்கு அதாவது எல்லாரும் சொல்றாங்க 5 months 6 months சொல்லி சிஜி ஒர்க்கு, அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த படத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்றது முக்கியம் இருக்குது. இது வந்து ஒரு என்ன ஒரு ஜானர்ன்றது சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பேங்க் ராபர்லயே வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா இருந்து இது பண்ணா நீங்க பண்ணலாம். இதுல வந்து கொஞ்சம் இது வேற மாதிரி ஒரு இவரோட டிஃப்ரெண்டான ஜோனர்ல கொண்டு போறாப்ல. அதனால வந்து தீபாவளிக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிவாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பயந்து ஓடுறோம்னு சொல்லி சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நிவாஸ் ப்ரோ, நம்ம ஜெயிச்சிட்டோம் அது ஏற்கனவே ஆல்ரெடி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆர்ப்பம் ஆளுநாள் அழகராஜால் ஜெயிச்சாச்சு. நம்ம எல்லாத்தையுமே வந்து இதுல இது பண்ணியாச்சு. அதனால வந்து யாருமே ஒண்ணும் சொல்ல முடியாது நம்மள. கைதி வந்து அடிச்சு தம்சம் பண்ணாலு, அதனால அவர் நீங்க சொல்றீங்கல்ல, கைதி ஒரு சில படங்கள் தான் இது பண்ணதுங்க. அதுக்கு முன்னாடி நல்ல நல்ல படம் சிறுத்தை
இதெல்லாம் வந்தது அதுக்கு முன்னாடிதான் வந்து. செல்வராஜ் ப்ரோ ஒண்ணு சொல்றேன்னு, நீங்க வந்து ஆக்டரை வச்சு நீங்க வந்து கணக்கு போடாதீங்க, நான் வந்து படத்தை வச்சு சொல்றேன். இப்போ வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து AK61 வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிங்க, ஓகே, அந்த ரேஸ்ல வந்து வச்சுக்கிங்க. இப்போதைக்கு வந்து இவங்க சர்தார் டீம் வந்து தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னென்ன படங்கள்லாம் வந்து ரேஸ்க்கு வருதுன்னு சொல்லி சொல்றாங்கன்றது மட்டும் நீங்க பாருங்க. நிவாஸ் ப்ரோ இது நான் சொல்றேன்ல, நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ஆஜா மொய்தீன் ப்ரோ கண்டிப்பா இதை நான் நினைச்சா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்கேஸ் AK61 வரலன்னு வச்சுக்கீங்களா, தீபாவளிக்கு மூணு படமாவது விடுவானுங்க. இல்ல இப்போ இப்போ அது வந்து கன்ஃபார்ம் ஆகும் போது பேக் அடிக்கிறது ஒரு பக்கம், ஓகேவா. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை படம் வந்து தீபாவளி ரிலீஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் விடுறான்றதை மட்டும் நீங்க பாருங்க.